ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லாங் டெம்பிள் ட்ரிப், சென்னை டு திருச்செந்தூர், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி. எங்களோட அனுபவங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். டே ஒன், ஃபஸ்ட்டு சென்னை டு திருச்செந்தூர். இந்த ட்ராவல் வந்து நாங்கள் வீக் டேஸில் தாங்க பண்ணோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வீக் டேஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ திருச்செந்தூர் ரீச் ஆனதுமே ஃபஸ்ட்டு பால்கனியில் மயிலை பார்த்தோம். ஏகப்பட்ட மயில் அங்கே இருந்துச்சுங்க, ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாயந்தரம் பீச் வந்துட்டோம். வீக் டேஸில் போனதுனால உங்களுக்கு அவ்வளோவா கூட்டம் இல்லை, ஸோ நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. இந்த அழகான தருணத்தில் ஒரு நல்ல கெட்டி மேல சத்தம் கேட்டுச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானை ஊர்வலத்தோட தங்க தேரில் முருகர் வந்தாருங்க. நீங்களே அதை பார்த்து ரசிங்க. ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத ஒரு தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது. சாமி தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா பிரசாதம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பீச்சை இன்னும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகான சத்தம். நைட் டைமில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலான்காக ஜஸ்ட்டு ஒரு வியூ உங்களுக்காக. பொது தரிசனத்தில் கூட்டம் இல்லாதனால உங்களுக்கு ஒரே நாளில் சாமி தரிசனம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுதாங்க இந்த வீக் டேஸில் விசிட் பண்ணுற ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்களும் அதே மாதிரி வீக் டேஸில் போய் பாருங்கள். அடுத்ததாக ராமேஸ்வரம், நம்மளோட ரெண்டாவது நாள் பயணம். இந்த ஜேர்னி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவ்வளோவா கூட்டம் டிராஃபிக் எதுவுமே இல்லைங்க. ரோட்டில் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஜேர்னி ஃபுல்லுமே சூப்பராக இருந்தது. ஸோ சாயங்காலம் நாங்கள் அதே மாதிரி 6:30 வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா க்ளோசிங் டைமில் வந்தோம். ஸோ சீக்கிரமாக பார்த்து முடித்தோம். கரெக்டாக அந்த டைமில் சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணாங்க, அருமையான தரிசனங்க. அடுத்தது தாங்க ஸ்பெஷலே தனுஷ்கோடிக்கு வரோம், மூணாவது நாள். இந்த தனுஷ்கோடி பீச்சில் என்ன ஸ்பெஷல்னால், நீங்கள் அந்த கிட்ட அந்த பீச் கிட்டே போய் நிற்கும் போது உங்களை சுற்றியும் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரெகுலராக சென்னையில் பெசநகர் பீச்சோ இல்லை மெரினா பீச்சோ எதோ பார்த்துருந்தாலும் இங்கே போய் நிற்கும் போது உங்களுக்கு உங்களை சுற்றியும் அந்த கடல் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் தனுஷ்கோடி பிளான் பண்ணதே சன்ரைஸ்க்காக தான். பட் அன்னைக்குன்னு பார்த்து வெதர் நல்ல மோடமாக இருந்துச்சு. ஸோ சூரியன் உங்களுக்கு லேட்டாக தான் வந்தார், நல்லா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, வந்த வெளிச்சத்தை வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பீச்சை நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அப்படி ரிட்டர்ன் வரும்போது கோதண்டராமர் டெம்பிள், வர வழியில் எந்தெந்த டெம்பிள் இருந்தோ எல்லாத்தையும் விசிட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா வில்லுண்டி தீர்த்தம் சொல்லுவாங்க, இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த பிளேஸ்க்கு வரேன். ஸோ இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா, இது நேராக லாஸ்ட் வரைக்கும் போனீங்கன்னா ஒரு சின்ன கிணறு இருந்துச்சு. இந்த கிணறு எப்படி வந்துச்சுன்னு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. அதை பற்றி இவர் அங்கே எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அதில் தண்ணி வந்து என்றைக்குமே வத்தாதுன்னு சொல்லியிருந்தார். எப்பயுமே இந்த இடத்துல தண்ணி இருந்துகிட்ருக்கோம். அதை எடுத்து தீர்த்தமாக எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். அதை பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தம் வந்து கொஞ்சம் கூட உப்பு தெரியல, அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு இந்த தண்ணி. ஒவ்வொரு டெம்பிளோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. அதனால தான் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். மறுபடியும் இன்னொரு டெம்பிள் ட்ரிப்பில் உங்களை சந்திக்கலாம். பை பாய்.